வணக்கம். இது கதை நேரம் விஜிஎஸ். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கதைகள் பார்த்துட்ருக்கோம், சின்ன சின்ன குட்டி கதைகள். இன்றைக்கி வந்து பரமனை அழைத்த பக்தன், அதுதான் கதையோட தலைப்பு. ஒரு ஆள் இருக்கான், அவன் பாட்டுக்கு வேலை பண்ணிகிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு சும்மா அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு அந்த சைடு வர ஒருத்தன் வந்து அவனை போட்டு ரொம்ப அடிக்கிறான், திட்டுறான், அடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். இவனும் பொறுத்து பொறுத்து பார்க்குறான், அடிக்காத எதுக்கு அடிக்கிறேன்னெலாம் கேட்டு பார்க்குறான். ஆனால் இவன் சும்மா இருக்கிற மாதிரி இல்லை. வந்தவன் வந்து அவனை சும்மா வம்புக்கு இழுத்து ரொம்ப அடிக்கிறான், நிறையாவும் திட்டவும் செய்கிறான். இந்த ஆள் வந்து ரொம்ப பக்தன், பயங்கர தீவிர பக்தன், சாமி பக்தி அவனுக்கு ரொம்ப உண்டு. இறைவா, என்னை இப்படி ஒருத்தர் அடிக்கிறானே, என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இறைவனை அப்படி கூப்பிடுறான். ரொம்ப உருகி வழி பொறுக்காமல் இறைவனை ரொம்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ மேலே வந்து பரலோகத்தில் இறைவன் பார்த்துட்ருக்கிறார், ஒய்ஃபோடு உட்காண்ட்ருக்காரு. அப்புறம் பார்த்துட்ருக்காரு, நான் போய் அவனை கொஞ்சம் உதவி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்பி உதவி பண்ணுறதுக்காக வர்றாரு. ரெண்டு அடி எடுத்து வச்சார், திரும்பி வந்து பேசாமல் அவர் எந்திரிச்ச இடத்துலே வந்து உட்காந்துட்டார் இறைவன். இறைவனோட ஒய்ஃப் கேட்குறாங்க, இறைவி என்ன சுவாமி போனீங்களே திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு, போன வேகத்திலே திரும்பி வந்துட்டிங்களே அப்படின்னாங்க. அப்போ இவர் சொன்னார், அவன் இவ்வளோ நேரம் என்னோடய பக்தனாக இருந்தான், என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான், இப்போ அவனும் வந்து வந்தவனில் ஒருவனாயிட்டான், பக்தன்லேருந்து வேற ஒருவன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு உட்காந்துருந்தார். என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சாமியோட ஒய்ஃப் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இறைவன் சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் வரைக்கும் அவன் தீவிர பக்தியில் அவன் வழி தாங்காமல் திரும்பி அடிக்காமல் சுவாமி சுவாமின்னு என்னைய கூப்பிட்டுட்டு இருந்தான், சரி அவனுக்கு போய் உதவி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நானும் கிளம்புனேன். நான் கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அவனும் இவனை மாதிரியே மிருகமாக மாதிரி திரும்பி இவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட பக்தியெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, இனி நான் போய் பிரயோஜனம் கிடையாது, அவனும் அவனோட ஒருத்தன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார், இறைவன் சொல்கிறார். பரமஹம்சர் இதில் நம்மளுக்கு என்ன அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, தீவிரமான பக்தி இறைவன் மேலே எப்போ இருந்தாலுமே அது கடைசி வரைக்கும் அதே மாதிரியே அந்த பக்தி நிலைச்சி இருந்ததுன்னா என்றைக்காவது அந்த இறைவன் வந்து நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்றது தான் இந்த கதையோட மோரல். இன்னொரு கதையில் உங்களை நான் பார்க்குறேன். பாய் பாய்.